हलो फ्रेंड्स इंकी वीडियो नम्बर वेला सट वापस ऐन अभी पी पापम पाती तलेनगर डेल्ल कोरा मेल विवसाय मूं वेला सटो अब पोराटा इतराट एलूट विवसाय इंटा इारण मूं वेला सट अक्स अभी पाकल फर्स्ट वणिकम वर्तकते ऊक्कुवித்தல் இதில என்ன சொல்றாங்க அப்படினா விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை வேளாண் ஒழுங்குமுறை கூடங்கள் அல்லது ஏஎம்சி னு சொல்ற அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மண்டியில நீங்க வித்துக்கலாம் அப்படினு சொல்றாங்க அது தவிர நீங்க விலையையும் வித்துக்கலாம் அப்படினு சொல்றாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா குறைந்தபட்ச ஆதார விலையை தாண்டி அதிகமாக கொடுத்தாங்கன்னா அங்கேயும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படினு கவர்மெண்ட் சொல்றாங்க இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையோ ஒரு தானியத்துக்கு நம்ம 1300 ரூபாய் வெச்சுப்போம் இவன் துப்பாடுற பெருநிறுவங்கள் வெளியே விற்கும்போது 1400 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படினா நம்ம கண்டிப்பா அங்க போய் தான் சேல்ஸ் பண்ணுவோம் இப்படி பண்ணும்போது நாளாக நாளாக அந்த ஏஎம்சிஸ் அப்படிங்கிறது பிளஸ் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இதெல்லாம் காணாம போயிடும் இதனால தனியார் வசம் அதிகமாக போகும்போது அவங்க தான் அந்த ப்ரைஸை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு ஒன்று இல்லாமல் போயிடும் அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட் லா செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட் அதாவது ஒப்பந்த வேளாண்மை அப்படின்னா என்னென்னா நம்ம பெரு நிறுவனங்களிடமோ அல்லது பெரிய வியாபாரிகளிடமோ ஒரு விளைபொருளை விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது இந்த பொருளை நாங்கள் இவ்வளோ விளைவிக்க போகிறோம் ப்ளஸ் நீங்கள் இதற்கான விலை என்ன அப்படிங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிடுது ஸோ தட் விவசாயிகள் வந்து அதிகமாக விளைவிச்சு அதில் குறைந்த விலைக்கெல்லாம் விற்று நஷ்டமடைய வேண்டியதில்லை இதனால் விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க பட் இதில் என்ன இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது சிறு விவசாயிகள் போயிட்டு அவங்ககிட்டவெல்லாம் பார்கெயின் பண்ண முடியாது இதில் என்னென்ன குறை இருக்குது அதுங்களை ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க சிறு விவசாயிகள் விளிம்பு நிலையில் இருக்க விவசாயினால் போயிட்டு இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோர்ட்டு அங்கெல்லாம் போய் அலைய முடியாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்பவே ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க இதே போல் பார்த்திங்கன்னா கரும்பு விவசாயிகளுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அவங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா கரும்பு ஆலைகளோடு அவங்க அக்ரிமெண்ட் போட்டு கரும்பு விளைவிக்கும் போது அதுக்கப்புறமா அதுக்கு சரியான விலை கொடுக்கவே முடியல கரும்பு ஆலைகள் வந்து இப்போ வரைக்கும் பணம் கொடுக்கல அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க மூணாவது பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்களில் சில திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க அதில் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்ற பொருட்களை வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க ஸோ இதனால் என்ன பண்ணலான்னா பெரு நிறுவனங்கள் அதாவது பதப்படுத்துதல் போன்ற பெரு நிறுவனங்கள் எவ்வளோ வேணாலும் இதையே வச்சுக்கலாம் இதனால் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி சொல்லும்போது என்னென்னா அவங்க எவ்வளோ வேணாலும் சேமித்து வச்சுக்கலாம் செயற்கையாக ஒரு அதாவது பற்றாக்குறையை ஏற்படுத்தலாம் அப்படி சொல்கிறாங்க ஸோ இதனால் விலை அதிகமாகும் இதனால் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து மூணாவது சட்டமாக இருக்குது ஸோ இதனால் மக்கள் வந்து பெரும் போராட்டத்துக்கு போகும்போது நிறைய வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே போராடுறாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே போராடிட்டு இப்போ தான் அந்த லாவை வாபஸ் வாங்குறாங்க இந்த லா ஏன் வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களால் விவசாயிகிட்ட இந்த சட்டத்தை பற்றி புரிய வைக்க முடியல நாங்கள் தொடர்ந்து சொல்லியும் அவங்களால தொடர்ந்து புரிய வைக்க முடியல அதனால் நாங்கள் விவசாயிகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இந்த லாஸை வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் விவசாயிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லா வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பில்லாகிற வரைக்கும் அதாவது நாடாளுமன்றத்தில் ரத்து செய்ய வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கைவிட போகிறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க